திருவாவடுதுறை ஆதீனத்தில் நூற்றாண்டு கால பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ஆதீன மடாதிபதி நள்ளிரவில் பள்ளக்கில் ஏறி வீதி உலா வந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகில் உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்தை 14 நூற்றாண்டில் தோற்றுவித்த ஆதீன நமசிவாய மூர்த்தி சுவாமிகளின் குரு பூஜை ஆண்டுதோறும் தை மாதத்தில் நடைபெறும். நமசிவாய மூர்த்திகள் மகர தலைநாள் குரு பூஜை என 10 இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படும். இந்த ஆண்டு குரு பூஜை கடந்த மாதம் 29 தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டின பிரவேசம் நள்ளிரவில் நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான சுவாமி, ஸ்ரீ கோமுக்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் மடாதிபதி சிவிகாரோகணம் எனப்படும் பள்ளக்கில் ஏற அதனை பக்தர்கள் சுமந்து செல்ல பட்டின பிரவேசம் நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீனம் அமைந்துள்ள பகுதியில் 4 வீதிகள் வழியே நடைபெற்ற பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியை வீடுகள் தோறும் பொதுமக்கள் பூரண கலசம் ஏந்தி வரவேற்றனர். சூரியனார் கோயில் ஆதீனம் 28 மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.